அமெரிக்காவின் ஆட்சி அதிகாரத்திலிருந்து ட்ரம்ப் விலகி புதிய அதிபராக பிடன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இந்த சூழலில் இந்திய அமெரிக்க இடையே இருக்கக்கூடிய நல் உறவு என்பது தொடருமா? இந்த கேள்வி குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் பேராசிரியர் ராமு மணிவண்ணன் இணைந்திருக்கார். தொடர்ந்து அவருடன் பேசலாம். புதிய அதிபராக இப்போ பிடன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த சூழலில் இந்திய அமெரிக்க இடையே இருக்கக்கூடிய இந்த உறவு அப்படின்றது மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏதேனும் மாற்றங்கள் வருமா? இருக்கக்கூடிய உறவுகளில் ஏதேனும் மாற்றங்கள் வருமா? ஒன்று, முதலாவதாக வந்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் அரசியல் புவிசார் அரசியல் ரீதியாகவும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவில் மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாற்றத்தின் ஊடலாக வந்து ட்ரம்ப் மோடி இவர்களுடைய காலகட்டத்தில் வந்து இந்த மாற்றங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான அடையாளமாக பார்க்கப்பட்டது வந்து அவர்களுடைய நட்பு. ஆனால் இன்றைய நிலையில் வந்து அந்த நட்பையும் கடந்து தேசிய நலன், இரண்டு நாடுகளுக்கான உறவு இவற்றை வந்து அந்த 20 வருடங்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை தக்க வைப்பதற்கான ஒரு ஆழமான முயற்சிகள் இப்பொழுதும் தொடரலாம் என்று நம்புகின்றோம். அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு சூழல் அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு பல்வேறு சூழலில். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் அதில் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும்? இப்பொழுது வந்து எல்லா அமெரிக்காவில் குறிப்பாக குடியுரிமை இல்லாமல் அங்கு சட்டபூர்வமான ஒரு குடியுரிமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நிலையற்ற தன்மையும் அச்சுறுத்தலும் தொடர்ந்து பல வருடங்களாக இருந்தது. ஆனால் கடந்த 4 வருடங்களாக இந்த அச்சுறுத்தலிலும் நிலையற்ற தன்மையிலும் ஒரு அபரிதமான ஒரு சூழல் உருவாகியிருந்தது ட்ரம்ப் அவர்களின் கொள்கைகளால். இப்பொழுது அத்தகைய அச்சுறுத்தலுக்கும் ஒரு நிலையற்ற தன்மைக்கும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால், ஜோ பிடன் அவர்கள் 8 ஆண்டுக்கான ஒரு பயண வரைமுறையினை குறித்துள்ளார். அவர் சொல்லும் பொழுது 8 ஆண்டுகளுக்குள்ளார அனைத்து வாழ் மக்களுக்கும், குறிப்பாக இந்தியர்களாக இருந்தாலும் சரி, மற்ற நாட்டிலிருந்து வந்து அமெரிக்காவில் குடியுரிமை இல்லாமல் வாழ்பவர்களாக இருந்தாலும், இந்த 8 ஆண்டுகளுக்குள்ளார்கள் அவர்களை நிரந்தர குடிமக்களாக ஆக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும், அதற்கு சட்ட ரீதியான ஒரு பாதையை வகுப்பதாக கூறியுள்ளார். அதை வந்து அனைவருக்குமே இது ஒரு ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் ஒரு நிலையற்ற தன்மையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது நான் நினைக்கின்றேன். இது ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி, ஆக்கப்பூர்வமான செயல்பாடு என்று தான் நினைக்கின்றேன். கருப்பினத்தவர அமெரிக்கர்கள் ட்ரீட் செய்யக்கூடிய அந்த விதம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் ஒரு உச்ச பொறுப்புக்கு வந்திருக்காங்க. இதன் மூலயமா இந்தியர்கள் மீது இருக்கக்கூடிய பார்வை அமெரிக்கர்களுக்கு மாறுமா? அது நடக்காது. ஏனெனில் வந்து அங்கு இருக்கின்ற நிறவெறி மற்றும் வந்து இனவெறி மற்றும் வேறு நாட்டினர் எவ்வாறு அந்த நாட்டில் பார்க்கப்படுகிறார்கள் வந்து ஒரு 4 ஆண்டுகளில் ட்ரம்ப் காலத்தில் மட்டுமே உருவானது கிடையாது. அதேபோல் வந்து ட்ரம்ப் ஆட்சி முடிவுக்கு வந்தவுடன் உடன் அனைத்துமே மாறிவிடும் என்று நான் நம்புவதும் சரியானது கிடையாது. ஆனால் இந்த தலைமையில் இத்தகைய ஒரு பெண் துணை அதிபராக இருப்பதும், ஒரு இந்திய வம்சாவளி என்பதையோடு மட்டுமல்லாமல் ஆப்பிரிக்க அமெரிக்க வம்சாவளியாகவும் தன்னை அடையாளம் படுத்திக் கொள்கின்றார் கமலா ஹாரிஸ் அவர்கள். ஆதலால் அவருடைய ஒரு அடையாளம் வந்து கருப்பின மக்களுக்கும் மற்ற இந்திய வம்சாவளிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு தளமாக இருப்பதன் விழிப்புணர்வும் அரசியல் ஈடுபாடுகளின் மூலமாகத்தான் அந்த நிறவெறி இனவெறி கொள்கையை எதிர்க்க முடியுமே தவிர, யாரோ ஒருவர் அதிகாரத்தில் இருப்பதால் மட்டுமே அது முடிவுக்கு வரப்போவது கிடையாது. ட்ரம்ப், பிரதமர் மோடி இவர்களுடைய நட்பு, புதுசாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோ பிடன், உங்களுடைய ஒப்பீடு என்ன? முதலாவதாக வந்து ட்ரம்ப் மோடிக்கான நட்பு என்று கொள்கை ரீதியான நட்பு, அதோடு மட்டும் வலதுசாரி மையம் நோக்கி நகர்கின்ற ஒரு நட்புறவாகத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த வலதுசாரி கொள்கைக்கே இருக்கின்ற ஒரு வீச்சு மற்றும் ஆதிக்கம் மற்றும் எதேச்சதிகாரம் இவை அனைத்துமே இவர்களுடைய நட்பின் பிரதிபலிப்பாக இருந்தது. இப்பொழுது ஜோ பிடன் அந்த மோடி இவர்களின் நட்பு என்பது ஒரு வலதுசாரி அரசியல் கொள்கை சித்தாந்தத்திற்கும் ஒரு மைய இடதுசாரியை நோக்கி நிற்கின்ற ஒரு மைய புள்ளிக்குமான ஒரு அரசியல் இருக்கும். ஆதலால் கொள்கை கட்சி சார்ந்த ஒரு நிலைப்பாடுகளை கடந்து தேசிய நலன், இரண்டு நாடுகளுக்கும் உரிய நட்பண்புகளை நல்ல உறவுகளை பேணிக்காக்கும் ஒரு பார்வை இருக்குமேயானால் இந்த நட்பு மேலும் வளராம். இல்லை என்றால் இது கொள்கை ரீதியாகவும் ஒரு வலதுசாரி மற்றும் மைய த சென்டர் லெஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற மைய இடதுசாரி பார்வைக்கான உட்படுத்தப்பட்டால் இதில் பின்னடைவுகள் ஏற்படலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இரண்டு நாடுகளுக்கான நலன் தான் முக்கியமே தவிர, இரண்டு அதிபர்களுக்கான தனிப்பட்ட பரிச்சயம் மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இருந்தது, அது வந்து ஒரு வெளிப்பாடு உறவு என்பதை விட உள்ளார்ந்த நட்பு என்பது கூட நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு குறைந்தபட்ச பாதுகாப்பாவது இதுக்கு பின் உறுதி செய்யப்படுமா? இல்லை, இது போன்ற நிறவெறி தாக்குதல்கள் அப்படின்றது ஏராளமாக நடந்திருக்கு, அதனால் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். நல்லது. இதில் வந்து ஒரு சூழல் என்பது மிக மிக முக்கியம்.
ட்ரம்ப் காலத்தில் இருந்த ஒரு ஆட்சியில், ட்ரம்ப் காலம் என்று சொல்லும்போது நேற்று வரை ட்ரம்புடைய அரசு தான், அந்த இந்த நான்காண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், நிலையற்ற தன்மை, அதோடு மட்டும் பாதுகாப்பின்மை என்பது கருப்பின மக்களுக்கும் இந்திய வம்சாவளிகளுக்கும் வேற்று ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என பரவலாக இருந்த ஒரு நிலைப்பாடு இன்றைய சூழலில் மாறி வருகின்ற மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. ஆதலால் இந்த சூழலை நாம் அனைவரும் நம்பிக்கையோடு தான் பார்க்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த சூழலில் ஒரு ஆக்கப்பூர்வமான சட்டத்திட்டங்களையும் அந்த அரசு மேற்கொள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.